ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பைனரி சர்ச் ட்ரீ, அதாவது பிஎஸ்டி அப்படிங்குவாங்க. ஸோ அதை வந்து பைனரி சர்ச் ட்ரீனு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, எதனால வந்து நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத, யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, பைனரி சர்ச் ட்ரீ எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு அரேல வந்து உங்களுக்கு தேவையான வேல்யூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அரேவே ஐட்ரேட் பண்ணிக்கலாம், நான் ஏன் பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அது ஏன் பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், ஒரு பிரிண்ட், அந்த லைனை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரன் பண்ண அந்த ரெண்டு லைன் வரணுன்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன்னா, ஸோ எகெயின் வந்து நான் C++ல போடுறேன், நீங்கள் வந்து வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டால், அல்காரிதம்ஸ் படிக்கிறது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படித்தாலும் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த இது, அந்த டவுட் வந்து தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அரேவோட சைஸை நான் வந்து என்னங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சைஸ் ஆஃப் அரே டிவைட் பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் 0. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அரே இருந்து, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 13 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து 13 எங்கே இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அரேவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஐட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 1லேருந்து இங்கேருந்து சர்ச் பண்ணுவீங்க, 0th இண்டெக்ஸ்லேருந்து. இது அப்புறம் இதை சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு கடைசியாக இங்கே வந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதுக்கான கோடு வந்து அரேவோட இண்டெக்ஸ் வந்து அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டு N-1. ஸோ அது அரேனா என்னன்னு தெரிலனா, மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டிங்க வாங்க. அண்ட் அகெயின் பைனரி சர்ச் ட்ரீக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படின்னு தெரிலனா, அகெயின் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த சேனல் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ரிசோர்ஸ் சேனலாக தான் நான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு. ஸோ அகெயின் இப்போ வந்து நான் இதை கண்டுபிடிக்கணும்னா, ஸோ நான் இதை லூப் பண்ணலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு, இஃப் நமக்கு தேவையான வேல்யூ அரே ஆஃப் அந்த ஐ வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 13 சர்ச் பண்ணுறேன்னா, நான் அந்த இடத்துல ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தரும். ஸோ இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு நைவ் சொல்யூஷன் அப்படிங்குவாங்க. ஸோ ஐ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு நைவ் அப்படியான சொல்யூஷன் அப்படிங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சைஸ் ஆஃப் பதிலாக சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த எஃபிஷியன்சியும் கிடையாது, டைரெக்டாக அந்த ஹோல் இதை ஹைட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அது 9 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது ஏன் 9 வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் 1, 2, 3லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 0, 1, 2 அப்படி சொல்லிட்டு 9th பொசிஷன். ஸோ இந்த இடத்துல எப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஐட்ரேட் பண்ணிட்டே வருது. ஸோ எப்போ 13 வருதோ, 13 ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஆகுதோ, அப்போ வந்து அந்த ஐங்கிற வேல்யூ, அதாவது இந்த பொசிஷனை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் சொல்லலாம், நான் இப்படியே சர்ச் பண்ணிக்கலாமே, எனக்கு இதுவே ஈஸியாக தானே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இமேஜின் இது வந்து சும்மா இதில் ஒரு 15 வேரியபிள்ஸ் இருக்கனால நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இமேஜின் யூ ஹாவ் 1 lakh ஆர் 1 million ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ உங்களோட வேல்யூ வந்து 1 million கடைசி வேல்யூவாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் 1 million வேல்யூஸும் ஹைட்ரேட் பண்ணிட்டு போகணும். ஸோ அது வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படிங்குவாங்க. ஸோ அதை இது பண்ணுறதுக்கு தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரே க்ரைட்டீரியா என்னென்னா, நான் இங்கே பிஎஸ்டின்னு எழுதுறேன். ஸோ பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரே க்ரைட்டீரியா என்னென்னா, சார்ட்டட் அரே இருக்கணும். அரே வந்து ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்கணும். ஸோ அதான் வந்து ஒரே க்ரைட்டீரியா. ஸோ எகெயின் வந்து சார்ட்டிங்க்கு வந்து நம்ம நிறைய அல்காரிதம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த வீடியோ வந்துச்சுன்னா மேலே லிங்க்கில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்து மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், எந்த சார்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் வீடியோ வந்து நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். அதோட பேசிக் க்ரைட்டீரியா வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டட் அரேவாக இருக்கணும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இது லாக் என் டைமில் ரன் ஆகும். ஸோ லாக் என் என்னன்னு தெரியலனா, ஆல்ரெடி மேலே அட்டாச் பண்ணியிருக்கு, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ லாக் என் இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து அரே ஆஃப் சைஸ் 8 இருக்குன்னா, அரே ஆஃப் சைஸ் 0 to 8 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இங்கே 7வது வேல்யூவாக உங்கள் வந்து எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னா, நார்மலாக இப்போ நம்ம இந்த அல்காரிதம் படி பார்த்தா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்லேருந்து இது வந்து 7 times சர்ச் ஆகும். சப்போஸ் இது சார்ட்டட் அரேவாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்ச் பண்ணுறது 13 இருந்து, சார்ட்டட் அரே 1, 2, 5, 6
15 18 sorry 12 18 இருந்துச்சுனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா பைனரி சர்ச் ட்ரீ பேசிக்கா என்ன பண்ணுனா இதோட சென்டர் கண்டுபிடிக்கும் சோ இதோட சென்டர் என்னன்னு பாத்தீங்கனா இப்போ 6 தான் இதோட சென்டர் சோ 6 ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கனால 13 வந்து 6 ஓட பெருசா அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்ணும் ஆமா கம்பேர் பண்ணوني 6 ஓட பெருசுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா சோ இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எல்லாம் வந்து 13 இருக்க வாய்ப்பு இல்ல ஏனா ஆல்ரெடி சார்ட் பண்ணிட்டோம் அத சோ அதனால இத கேன்சல் பண்ணிரோம் சோ இப்போ இதுல மட்டும் தான் சர்ச் பண்ணோம் சோ இப்போ अगेन இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 13 18 மட்டும் இருக்கு சோ இதுல சென்டர் மட்டும் எடுத்துக்கலாம் சோ இதுல சென்டர் பாத்தீங்கன்னா 13 சோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 5 6 ஸ்டெப் போறதுக்கு பதிலா இங்க 1 2 செகண்ட் ஸ்டெப்லயே வந்து உங்களுக்கு வந்து கடச்சிருச்சு சோ இதுதான் வந்து log n டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்குவாங்க சோ அந்த log n டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து half of us split பண்றீங்க சோ இப்போ 3 இருந்துச்சுனா அத வந்து நீங்க half of us split பண்ணும்போது ரெண்டு ஒரு சைடு ஒன்னு ஒரு சைடு வரும் சோ இதே 5 இருந்துச்சுனா அந்த மாதிரி சோ இது வந்து 2 power n minus 1 அந்த மாதிரி தான் வந்து நீங்க எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 8 னா இருந்துச்சுனா சோ log base 2 of 8 என்னன்னு பாத்தீங்கனா 3 சோ 2 பவர் 3 தான் 8 இல்லையா சோ அந்த 2 இங்க இருக்கு இந்த 8 இங்க இருக்குனா சோ இந்த 3-ஐ வந்து இங்க போடணும் சோ 2 அப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கனா உங்க அரே சைஸ் 8 ன்னு இருந்துச்சுனா 3 ஸ்டெப்ல கண்டுபிடிச்சுக்கலாம் அதே உங்க அரே சைஸ் 16 ன்னு இருந்துச்சுனா 2 பவர் 4 சோ உங்க வந்து 4 ஸ்டெப்ல வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் சோ சப்போஸ் வந்து உங்களுக்கு 16th வேல்யூவா இருந்துச்சுனா 16 ஸ்டெப் வரக்கு பதிலா 4 ஸ்டெப்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் சோ இதே வந்து உங்க அரே சைஸ் வந்து 2048 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா பேசிக்கா நீங்க பாத்தீங்கனா 10 ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிரலாம் ஆனா நீங்க சப்போஸ் இந்த மாதிரி இன்எஃபிஷியன்ட்டான அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 2048 ஸ்டெப்பையும் ஐட்ரேட் பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம் ஃபியூச்சர்ல ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்றோம் ஸோ நம்ம பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் சார்ட்டட் அரே ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி சார்ட்டட் அரே இங்கே வந்து இங்கே இருக்கு ஸோ அதை வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ 1 2 3 4 5 9 ஸோ இங்கே 13 இருக்கிறத வந்து நான் மறுபடியும் 10 அப்படின்னு மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணலாம் ஸோ அதை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம இல்லைனா என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த கோடை வந்து நான் கிட்டில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அந்த கிட்டில் போய் பார்த்துக்கலாம் ஸோ நம்பர் 1 என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட் பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்குவோம் ஸோ இதுக்கு இந்த அரேவை பாஸ் பண்ணலாம் அரே இன்ட் ஏ வேணும் அண்ட் அரேவோட சைஸ் வேணும் அண்ட் அரே எங்கே ஸ்டார்ட் ஆகுது லோ அப்படின்னு வச்சுக்கலாம் சைஸை வேணால் நம்ம ஹை அப்படின்னு வச்சுக்கலாம் கமா இன்ட் எந்த வேல்யூ சர்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி எனக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ அதுதான் வந்து நம்மளோட நம்ம வந்து பைனரி சர்ச் இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிடுவோம் பைனரி சர்ச் அப்படின்ட்டு ஸோ பைனரி சர்ச்சுக்கு என்னெல்லாம் பாஸ் பண்ணோம் அகெயின் ஏ ஃபஸ்ட்டு வந்து ஹை வந்து என் லோ வந்து 0 வேல்யூ வந்து நம்ம இப்போ 12 சர்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளோ தியரட்டிக்கலாக ரைட் சைடில் பார்த்துட்டு லெஃப்ட் சைடு அதுக்கு நம்ம வந்து கோட் பண்ணுவோம் ஸோ நம்பர் ஸ்டெப் 1 நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த அரேவை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அரேவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸோ இந்த 12 வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம சப்போஸ் அரே வந்து இப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸோ 12 வரைக்கும் இருக்குது ஸோ 0 to 11 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்குது ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் 10 சர்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட மிடில் கண்டுபிடிப்பீங்க ஸோ இதோட மிடில் என்ன 7 ஸோ 7-ஓட வந்து இது கிரேட்டரா 10 கிரேட்டரானு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ அதனால் இந்த சைடு நம்ம எடுத்துக்க மாட்டோம் இந்த அரேவை மட்டும் எடுத்துக்குவோம் ஸோ இது ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பட் பேசிக்காக நம்ம வந்து இதை இக்னோர் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ 8 9 10 11 12 இருக்குது ஸோ இப்போ இதோட சென்டர் என்னன்னு பார்ப்போம் சென்டர் வந்து 10 ஸோ இது வந்து அந்த வேல்யூவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் வேல்யூ இல்லைனா ரைட் சைடாக லெஃப்ட் சைடுன்னு பார்ப்போம் சப்போஸ் அது வேல்யூவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு சப்போஸ் நான் 12 சர்ச் பண்ணுன்னா எகெயின் வந்து 10 வந்து 10-ஓட 12 கிரேட்டருங்கிறதுனால இதை இக்னோர் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம் ஸோ 11 12 ஸோ இப்போ இதோட சென்டர்னு பார்த்தீங்கன்னா 11-ஓட கிரேட்டர் ஸோ இன்னொரு ஸ்டெப் போனால் 12 ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஓகே நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஸோ 9 வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ 9-ல வந்து 6 5 அண்ட் இன்னொரு 5 ஆட் பண்ணிக்கலாம்
अगेन वो सार्टड अरे मटमें वर्क आगे सो नम वो इन कैपिटा एट वैल्यू कैपिटे नम्बर को अड़पो अभी वर्क अभी वह पाक वैल्यू कैपिटे को सो नम पाता मारे फर्स्ट वो वन टू एट नम्बर फर्स्ट मिटेलिया नम्बर वो थीरेटिकला अद प्राक्टिकल अंत सैड को अड़े वरल अब ईसिया अंडरस्टा फोर फाइव फाइव सिक्स सेवन एट नाइन ओकेवा सो इतना पाती सपोज ना वो जीरो टू एन माइनस वन सो थ्री थ्री सिक्स सेवन एट नाइन टेन सो नाइन वैल्यूसो इतना पाती ना वो एट कैपिटो अब फर्स्ट वो नम्बर मिट कैपिटो मिटन पाती फैंगा मिटा करेक्टा सो इतनी कैपिटा लो प्लस हाई डिवाइड बाय टू अदावद जीरो प्लस नाइन डिवाइड बाय टू कुछ फोर वो सो इतना जीरो प्लस नाइन डिवाइड बाय टू इक्वल टू एना फोर अब फोर्त क्वेश्चन सो इत फोर वो नम्बर फर्स्ट कैपिपोम सो इंट मिड इक्वल टू लो प्लस हाई डिवाइड बाय टू सो इतना ब्राकेट डिवाइड बाय की वो प्रेसिडेंस फर्स्ट लो प्लस हाई आईटा डिवाइड बाय टू पड़ोना सो ना अभी ब्राकेट वो फर्स्ट कवर पड़ी करें सो इप्पा वंदु नम्मा वंदु मिड कैपिटाचु सो इप्पा मिड कैपिटादक्कप्पुरम नम्म इंद इद मट्टुम तनिया एडुक्कणुम इप्पो सो इंद इद वंदु इप्पा अडुत्त स्टेप्ल तनिया एडुक्कणुम तनिया एडुक्कुम्बोधु सो 5 सिक्स सेवन एट नईन सो ऐडल एड़क्रोना मिटोड चिन्हा सैडा अंत सैडो अट इन हाफ आगुद अब मिटल कट इन हाफ आगुद पोसीशन पाती फाइव इोशन नईन ऐसा इंडेक्स फैलो इंडेक्स नईनलो इंडेक्स नम्बर पड़े क्या इंडेक्स वो नम अब वेकल सो इत वो इप्ली कट पड़े वर्वना लो वो हयोड़ अधिकमकू अंड ईक्वल ऐसा फाइव नईनो इंडेक्स अधिकमकूड़ा अंत लो सो अब ईक्वल सो अद नम्बर वयल लूप कवर पड़ी सो लेक्वल टू हई सो अब वरी नम्बर कट इन हाफ पड़ेल सो बेसिका इतना वो कट इन हाफ आगे सो इत रन पड़ी हाफ हाफा कट्टे सो इत कटो नम कंडीशन चेक पड़ोिया सो इफ अर वो एफ मिड वो एफ मिड वो ग्रेटर देन अल्यूवाचना पड़ना सो इतना पाती एफ दिवो ग्रेटर सो इत फो ग्रेटर सो इत पड़ो लो वो जीरोल फैव प्मोट पड़ो इतना अब पड़पर सपोज वो मिटोड़ वैल्यू वो मिटोड़ वैल्यू पेसाचना सॉरी मिड वो वैल्यूवोड़ पेसाचना नम्बर अंदमको सो नम्बर आपोसिटा पाकपो मिड वो वैल्यूवोड़ चिन्हा नम्बर वो प्मोशन पड़पर सो पड़ा लो ईक्वल टू मिड प्लस वन सो इंबा पातम सो इतना पाती फैवंग वेरियबल वो एटोड़ वो चिन्हा सो आबियसा मिट्टी अपर एट्न अर्थम सो लो वो उ जीरोल फोर वरी अंत वैल्यूमें वाई सो नम्बर फैन आको ऐसा वो फर्स्ट स्टेप मिड वह पाती सारी फर्स्ट स्टेप मिड वह पाती फाइव सो इत लो वो पाती जीरो सो जीरो टू फोर वो इक वाईपे वो लो वो नम्बर फाइव प्लस फैवन मातिक्रोम सो इतमी नम्बर एटो सो उम्मीद अंडरस्टा निको इतमी वो स्टेपे सपोज वो वैल्यू वो सैडा इंडेक्स फैवंग इंडेक्स मुना पड़ा अभी पाती आब्वियसा इतने आंसर तेज हमला मिड ग्रेटर देन वैल्यूवा मिड वो वैल्यूवोड़ पेसाचना अर्थम मिड को मुना अर्थम सो हई वो मिड प्लस वन अब सॉरी मिड माइनस वन अब सो इलेना सपोज इत रेमें अर्थम अंत वैल्यू दा वंदु मिड वैल्यू अब अर्थम सो रिटर्न मिड ऐसा इले चाहना अंत मिटो मिटा वैल्यूवा सो रिटर्न पड़ी सपोज इतमें वर्क आगे अब वो रिटर्न माइनस वन
ஸோ இப்போ வந்து இந்த இந்த கோடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8வது பொசிஷனில் வந்து 8ங்கிற வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த கோடு வந்து ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த கோடு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ தியரட்டிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா கோடு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். பட் எகெயின் நம்ம வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த அரேவை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இப்போ 1, 2, 3, 4, 5, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த 8வது வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும் கரெக்டாக. ஸோ இது 0 to 9 பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மிட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மிட்டு வந்து இந்த இடத்துல 4, 9/2 வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மிட்டு, இந்த 5ங்கிற வேல்யூ தான் வந்து மிட்டு. ஸோ இங்கே என்ன செக் பண்ணுறோம், மிட்டோட வேல்யூ சின்னதான்னு பார்க்குறோம். மிட்டோட வேல்யூ சின்னதாக கிடையாது, சாரி மிட்டோட வேல்யூ பெருசான்னு பார்க்குறோம். மிட்டோட வேல்யூ பெருசாக, ஆமாம். ஸோ அப்போ வந்து 5வோட 8 பெருசாக இருக்கனால இந்த 5க்கு முன்னாடி இருக்க வேல்யூவில் அந்த வேல்யூ இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா அந்த அரே வந்து சார்ட்டட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணால் போதும். ஸோ மிட்டு வந்து இப்போ 4, அதுக்கு அடுத்த வேல்யூலேருந்து 9 வரைக்கும் தான் அந்த 8 இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், லோ வந்து நம்ம 5வாக மாற்றிடுறோம். இந்த ஸ்டெப்பில் லோ வந்து நம்ம 5வாக மாற்றிடுறோம். ஸோ இப்போ எகெயின் உங்கள் அரே வந்து இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஆரம்பிக்குது, 9ல் முடியுது. ஸோ 5, 6, 7, 8, 9. ஸோ இப்போ இதோட மிட் என்னன்னு பாருங்கள், எகெயின் வந்து இந்த லூப் முடிஞ்சு எகெயின் இந்த லூப் முடிஞ்சு அது இந்த இடத்துக்கு வருது. ஸோ லோ வந்து ஹையை விட கம்மியாக தானே இருக்குது, 9 வந்து 5வை விட கம்மியாக இருக்குது. ஸோ இது அக்செப்ட் ஆகிக்குது. ஸோ இப்போ எகெயின் இதோட மிட்டு பார்த்தீங்கன்னா 7னு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ மிட்டு வந்து 7, எகெயின் இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது மிட்டை விட இந்த 8 பெருசாக இருக்குது. ஸோ இந்த 7th பொசிஷனுக்கு வந்து 5வை ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 7 ஆயிடுது. ஸோ இப்போ எகெயின் உங்கள் அரே வந்து அடுத்த ஸ்டெப்பில் இப்படி இருந்து இப்படி மாறினது, அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா 8, 9 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 2 ÷ 2 = 0, 1 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல மிட் 9னு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகாமல் செகண்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிட் ஏ ஆஃப் மிட் வந்து 9, 9ஓட வேல்யூ சின்னது. ஸோ அதனால் ஹையை வந்து ஒரு சைடு இப்படி முன்னாடி திருப்பிக்கிறோம். ஸோ 9 இருக்கிறத இது 8 இருக்கிறத வந்து 8,8 அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லோவும் 8, ஹையும் 8. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூவோட சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக இந்த 8 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது காமிக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பைனரி சர்ச் ட்ரீ ஒர்க் ஆகுது. ஸோ அகெயின் வந்து இது ஏன் என் லாக் என்ல முடியுதுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைமும் ஸ்பிளிட் இன் ஹாஃப் ஆகும்போது வந்து உங்களுக்கு அது லாக் டைமில் தான் வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி மேலே லிங்க்ல இருக்குது, அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டைம் காம்ப்ளெக்சிட்டியை. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பைனரி சர்ச் ஒர்க் ஆகுது. ஸோ எதுவுமே வந்து ஸ்பிளிட் இன் ஹாஃப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கோட் அண்ட் தியரட்டிக்கல் ஆன்சர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரே இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த 5 வேணும்னா மிடில் வேல்யூ 3, சார்ட்டடாக இருக்கனால 3க்கு முன்னாடி இருக்க வேல்யூ சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் எடுத்துக்கலாம், 3, 4, 5. அகெயின் இதோட மிடில் வேல்யூ எடுத்துக்கோங்க, 4வோட 5 நம்ம தேடுற வேல்யூ பெருசு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ 5 தான் ஆன்சர். ஸோ இந்த இந்த கான்செப்டில் தான் வந்து இந்த இது ரன் ஆகிட்ருக்கு. ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கோடு வந்து ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போது இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ எகெயின் வந்து இப்போ இந்த சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுவோம். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக கூட இன்னொரு வீடியோ போடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.